வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஒரு சூப்பரான டெசர்ட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு சில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா பேனில் வந்து சுற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. கேரமல் சாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஒன்று போல் உங்களுக்கு கரைஞ்சி வர்றதுக்கு இது சரியாக இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை, சர்க்கரை வந்து அதுவாகவே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி எல்லா பக்கத்துலேயும் கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரத்தில் வந்து தேன் கலரில் வரும்போது இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கலந்து எடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிரும். இது ரொம்ப கலர் மாற வேண்டாம், தேன் கலரில் இருந்தால் போதுமானது. கலர் அதிகமாக மாறினுச்சுன்னா உங்களுக்கு கேரமல் சாஸ் வந்து கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கலரே போதுமானது. இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இதில் சேர்க்குறேன். இந்த வெண்ணெய் எல்லாமே நம்ம கேரமல் சாஸோட நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் அரை கப் வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கையும் பார்த்திங்கன்னா கேரமல் வந்து ரொம்ப சூடாக இருக்கனால கொஞ்சம் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் இந்த மாதிரி கிளறி எடுத்திங்கன்னா கேரமல் எல்லாமே பாலோடு சேர்ந்து நல்லா கலந்து வர ஆரம்பிச்சிரும். விஸ்கை வச்சு கலந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால ஒரு உட்டன் ஸ்பூனில் மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பால் கேரமல் எல்லாமே ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாஸ் எந்த அளவு நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரெடியான கேரமல் சாஸை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா 3 கப் பால் எடுத்துருக்குறேன். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணல, வெறும் பேனில் தான் 3 கப் பால் எடுத்துருக்குறேன். இந்த பாலோட பார்த்திங்கன்னா 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே இதோட கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 1/3 கப்பில் 1 கப் சேர்த்துருக்குறேன். 1/3 கப் உங்கள்கிட்ட இல்லைனா 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாகவும் 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சாஸை 2 டீஸ்பூன் இதில் சேர்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு 4-5 டிராப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆன் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்தது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறனால இந்த பாலெல்லாம் நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும். இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா குறைவான பொருளை வச்சுட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே மாதிரி இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைமில் நம்ம வெளியில் ஐஸ்கிரீம் வாங்காமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாமே தயாராகிடுச்சு. இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கிளாஸ் கப்பில் ஊற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே கப்பில் ஊற்றினதுக்கப்புறமா இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு ஃபாயில் பேப்பரில் ரேப் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் 4-5 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மணி நேரமாட்டு வச்சிங்கன்னா இது நல்லா செட் ஆகி வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை குட்டி குட்டியாக இருக்க கப்பில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணியிருக்க கேரமல் சாஸை இதுக்கு மேலே ஊற்றிடலாம். கேரமல் சாஸ் வந்து இதுக்கு மேலே கவர் ஆகிற அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கேரமல் சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் அதை வந்து சுட வச்சுட்டு இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இந்த கேரமல் சாஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் இல்லட்டா இந்த மாதிரி டெசர்ட் செய்யும் போது மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டெசர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்றதுக்கு தயாராகிருச்சு. நல்லா சில்லுன்னு இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டெசர்ட் இது. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேரமல் சாஸோடு எடுத்து இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ சில்கியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.